What a beautiful morning. ये वीट बालकड़ी लेट है। इपड़े और नेचर ब्यूटी रसिक कमरे में ट्रादे। इंडी की तांतेरी थे। ऐपपा तालम वेल वेले न उड़ी तेरी रहते। अतीक म रसिक कमरे रहते ले। नेहरंग डे करे ले। अदाउन में। बट इन द लॉकडाउन टाइम फुल्ला वीट ला था नेहरंग दे। காலையில் அப்போ தான் வேலை கிளம்பியிருக்கேன். நான் கார்த்திக் வாசுதேவ். சின்ன வயசுல இருந்தே சினிமாண்ட அவ்வளோ பிடிக்கும். எஸ் ஐ வாண்ட் டு பிகம் எ ஃபிலிம் மேக்கர். அப்படி தான் சொல்லிட்டு சுற்றுவேன். அதில் நிறைய திட்டம் வாங்கியிருக்கேன். பட் அப்போவுமே அதை கிவ் அப் பண்ணது கிடையாது. ஆனால் இழுத்துல நான் ஒரு ஃபிலிம் மேக்கராகி அது மூலமாக என் லைஃப்பை ரன் பண்ணுறதுன்றது குவஷன் மார்க். பிகாஸ் நான் ஒரு மிடில் கிளாஸ் படிப்பேன். ஸோ அதனால தான் இந்த ஜாப்பை சூஸ் பண்ணேன். ஸ்ரீலங்காவின் நம்பர் ஒன் வலையமைப்பு. அங்கே நான் ஒரு ஊழியன். நாங்கள் 5 பேர். எங்களுக்கு பயம்னா என்னன்னு தெரியாது. ஓங்கி அடிச்சா ஒன்றரை வெயிட்ரா பாக்குறியா பாக்குறியா கிச்சா பிச்சிக்கா. ஏய் சுரா சுரா சுராடி இவனை பிள்ளை நிக்கிறானா சுப்புராடி சாவடா. அடேய் கமல் என்ன வந்து காப்பாத்துறா டேய். டாக் மியூசிக் முடியாது. எங்களுக்கு ரோஷம் இல்லையா? கடுப்பாயினா வேலை போயிடும். பட் லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போய்கிட்டு இருந்துச்சு. 9 hours ஒர்க் முடிச்சா பார்ட்டி மூவிஸ். வீக்கெண்டில் கூட வீட்டில் நின்றுதில்ல. 5 பேரும் பைக் எடுத்துட்டு எங்கள் இஷ்டத்துக்கு சுற்றிட்டு. பட் திஸ் கொரோனா ஸ்டாப் டைம். கொரோனா கொடிய நோயின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் காணப்படுகின்றது. சைனால தொடங்கின கொரோனா கொஞ்சம் கொஞ்சமா எங்களை நோக்கி வந்துச்சு. ஸ்ரீலங்கா பக்கம் அப்புறம் ஒரு நாள் என்னை நோக்கி வந்துச்சு. அந்த மூமெண்ட் கொரோனா கொஞ்சம் போல இருக்கிறாங்க. எங்களை பிள்ளைங்க போல பண்ணி கொண்டு வராங்க. ஏன் அடிப்பாட்டு டே எங்கடா போற சுத்தி ஆனங்க இருக்காங்கடா. இதை புரிவார் அண்ணன் எங்கள்கிட்ட தானே வரா. அடே ஒரு 2 ரால் வண்டு விடுது என்னங்கடா போட்டுருவா அண்ணா போட்டு வர விடுவானா? பெரிய வித்தக்காரனா இருப்பான் போல. நானும் ஃப்ரெண்டு தான் இருக்க வீட்டில் வரைய. ஐயே அவனா நீ? சும்மா போங்க தம்பி. அண்ணா
இவங்களுக்கு இந்த பாஸ்டர் மேட்டர் தெரியல போல. அண்டைக்கு வீட்டில் இருக்க பழைய ரோகத்தை அதுக்கப்புறமா வெளியிட போகிறதே இல்லை. எப்போ வச்சும் காஃபி எடுப்பாங்க, அப்போ எல்லோரும் போயிட்டு தேங்காய் பொருளை வாங்குவாங்க. பட் அப்போ கூட நான் வெளியே போகிறதில்லை. ஒர்க் ஃப்ரம் ஹோம். வணக்கம், நான் கார்த்திக் பேசுகிறேன். என்ன சார் வீட்டு கொண்டு வரும்படிங்க இந்த நாளில் நீங்கள் காஃபியாட்டும் அதுலக்கு நீங்கள் வருவதற்கு 4-6 அழைக்கும். மற்ற பிரச்சனைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு தவைகள் இருக்கிறதா நல்லது அழைப்பை நன்றி. என்னால் நீ நல்லா கவையட்டும். முடியலை, விக்கத்தை விட்டு சொல்றீங்க. உன் காலிலே வாழணும் போல இருக்கு. ஓகேயா? ஏ கோல்வர் கோல்வர் வேவி. ஹலோ வணக்கம், நான் கார்த்திக் பேசுகிறேன். எந்த வகையில் உதவ முடியும்? உங்கள் மொபைல் நம்பர் சொல்லுங்க. பட் ஆனால் வீட்டில் இருந்தால் ஆஃபீஸில் மட்டும் தான் பார்க்க வேண்டிய இல்லை தானே? உங்களுக்கு தெரியும் தானே? யூ நோ த ரைட். ஓகே, நைட்டு 10 மணி வரை கலக்க வச்சுட்டேன். இது வேற வளருது, இதை வச்சு செய்கிறது தனியாகவே இருக்க வேண்டிய வீட்டை நிற்கிறதுக்கு இது வேற. எத்தனை பேரை தட்டி விட்டேன், கடைசியாக ஃபேனை தட்டி விட்டுட்டானுங்க. இப்பவே சமைச்ச பல வர்ற வழங்கி சமைச்சு தர போற. கூட்டுறா கூட்டு கும்பு கும்பு. உடுப்பு துவைக்கிறது அப்படின்ட்டு ஒரு யூடியூப் சேனல் தொடங்கினா காஞ்சி போய் பசுமையே இல்லாம வாழ்க்கை போயிட்டு இருந்துட்டாய். காதல் அதுவாக வந்து என்ன தாக்காது. ஸோ நானே அதை தேடி போகலாம்னு முடிவு பண்ணேன். கர்ஃபியூ டைம் இருந்தாலும் எனக்காக ஒருத்தி வழி வருவான்னு தோணிச்சு. ஸோ அதனால் போனேன். அவளை பார்க்கணும், அவள் குரலை கேட்கணும்னு வெயிட் பண்ணேன். ஆனால் அப்பன் போலீஸ் வர அந்த தந்தியால் காலையில 6 மணிலிருந்து 12 மணி வரையான காலப்பாதையில் ஊரடங்கு தளர்த்தப்படும் என்று ஜனாதிபதி ஊடக பிரிவு சொல்லியிருக்கேன். வெளியே போக முடியும். Work from home. ரெண்டு நாளை நீ நாளாக அமையட்டும். அழைத்தமைக்கு நன்றி. Facebook பார்ப்போம். காலையிலேயே அங்கே குடிமக்கள் இல்லை மது பிரியர்கள் அவங்க தானே ட்ரெண்டிங் போல. தெரிஞ்சதோ வணக்கம் மக்களே, நாங்கள் இப்பொழுது ஜாழ்ப்பாண பஸ் தரிப்பிடத்திலே வந்திருக்கிறோம். எங்கட டிரைவர் வந்து ஒழுங்கைகளை விட்டுட்டார், அப்ப நாங்க வந்திருக்கிறோம். இவங்க ஆடு மாடல் எடுத்து போடுறது சிக்கலா போயிருந்தது. ஐயோ, சனியும் ஜாக்கில வருது ஐயா. நாங்கள் இந்த மீடியால இருந்து வந்திருக்கிறோம். படம் போறது. உங்களோட பேர் என்ன ஐயா? என் பேர் சண்முகத்தின் கடைசி புள்ள கந்தர். என்னன்னு சொன்னா நீங்களும் இந்த நாட்டின் குடிமகனா இருந்து உண்டு. கொரோனா பிரச்சனை தொடர்பா என்ன பிரச்சனைகளை எதிர்நோக்குறாங்க? ஏன் இந்த விலை கூட வைக்கிறீங்க? நீங்க கேட்க மாட்டீங்களோ? உங்களுக்காக சரம் அப்பனே குருமூர்த்தி ஐயனாரே,
இந்த கேபியோக விட்டதெல்லாம் ஒரு மாரிண்டைக்கு எடுத்து போடணும். அந்த மாஸ்கோட வாராக்கள் எல்லாரையும் உள்ள விட மிச்சாக்களும் விடாத. தம்பி மாஸ்க போடப்ப குழம்பாதேங்க பாவ கேபி. சொல்லு என்ன பண்ண உனக்கு அதவளவு நீ வேக்கல வரையில நிக்கிற உடம்பு சொல்லு. இப்ப தான் நீங்க வார தொடர்றீங்க அது என்ன விலை புது பண்ணிதான் ரூபா கீழா கை எங்க போகுது கீழா நிஞ்சாடா என்னது சதுரம் கால் தாங்க ஓ இது வாங்க வந்துட்டு அது என்ன விலை இது என்ன விலை கேள்வி கேக்குது அடி உண்ட அடிச்சா நன்றிருக்கு எல்லாரும் மாஸ்க் காட்டி கொண்டு வாங்க சிஏடி காரன் சிஏடி காரன் சுத்தமா பார்த்த மூமேகல தம்பி பாப்பம் இங்க ஆறு மோதுண்ட கால சார கால சார குட்டி நீ வா ப்ளாக் மோடு ஃபேஸ்புக் போராளிங்க இறக்கிடாக போல எங்க குடிமக்களை விட்டு தாக்குறதுக்கு ஒருவேளை இப்படி பண்ணத்தான் எங்களையும் சமூக பொறுப்புள்ளவர்னு சொல்லி ஏற்றுப்பாங்களோ தெரியல திருந்தவும் மாட்டாங்க ஆக்சுவலி ஏதாச்சும் பண்ணி ஆகணும் பார்க்குறதுக்கு எவ்வளோ அத்தியாவசிய பொருட்கள் இருந்தும் ஏன் இவங்க பொட்டில் விரும்புகிறாங்க இதுக்கு ஏதாச்சும் நாங்களும் விதம் பண்ணி ஆகணும் எதிர்ப்பு சொல்லணும் ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட்டை போடுவோம் இட்ஸ் ரியலி குட் ஃபீல் டாடி நீங்கள் சொல்லியிருக்கீங்க டாடி சமூகத்தில் நடக்கிறதப்ப தட்டி கேட்குறது ஒரு குட் ஃபீல் உண்டு ஐ டிட் இட் டுடே பிகாஸ் ஆஃப் யூ டாடி தேங்க்யூ டாடி உங்களால் தான் இன்றைக்கு இதை போஸ்ட்டில் போட முடிஞ்சுது உள்ளொற்றி உள்ளூர் நகப்படுவர் எஞ்ஞான்றும் கல்லொற்றி கண் சாய்பவர் இது கூட நீங்கள் தான் சொன்னீங்க டாடி எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கிறோம் எங்களை பார்த்த தமனா மயங்கி ஓய்ந்து ஆக்சுவலாக இங்கே நிறைய பேர் லைஃப்பில் ஊருக்கு தான் உபதேசம் பண்ணுவாங்க ஆனால் அவங்களுக்கு இல்லை